அனைவருக்கும் வணக்கம். பழனி திருமலை சாமி நம்முடைய கலச மீடியாவினுடைய ஒரு அருமையான பதிவுகளை நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் தானே. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ ரீசண்டாக ஒரு தகவல் என்னென்னா, ஐயா சாதாரணமாக கணக்கம்பட்டிக்குள்ள மட்டும் இல்லைங்க, ஐயாவனுடைய டிவோட்டிஸ் பக்தர்கள் இருக்கா பார்த்தீங்களா, இந்த பக்தர்களில் தீவிரமான பக்தர்கள்னு சொல்கிறோம். ஐயாவனுடைய உருகிறது, ஐயாவை நினைச்சாலே உருகி உருகி பேசக்கூடியவர்கள். அப்படி இருக்கிறவங்க கர்நாடகா, உங்களுக்கு தெரியும் அந்த மாநிலத்திலிருந்து ஒரு செய்தி எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு வியப்பூட்டக்கூடிய செய்தி. நம்ம எப்படி மற்ற தெய்வங்களுக்கு ஒரு யாகத்தின் மூலமாக சக்தி ஏற்றுகிறோமோ அந்த மாதிரி ஒரு அன்பர், அதுவும் குறிப்பிட்ட மாதிரி நம்முடைய தாய்மார்களில் அந்த பெண்மணி இந்திராணி அப்படின்னு அந்த பெண்மணி, அவங்க வீட்டுக்குள்ள ஒரு யாகம் வளர்த்துறாங்க ஐயாவனுடைய படத்தை வச்சு. இந்த யாகத்தினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும், அக்னி தேவனை வணங்குவது, அவருக்கு வேண்டிய எல்லாத்தையும் அந்த இடத்துல செய்வது, அதன் மூலியமாக சக்தியை உருவாக்குவது. அது பிரபலமாக எல்லா இதிகாசங்களையும் வரக்கூடியது தான். அப்படி அந்த சக்தி ஏற்றுகின்ற நிலையில் ஐயா அங்கே இருக்கிறாருன்னு சொன்னால், நமக்கெல்லாம் கணக்கம்பட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே ஒரு பெருமை தான். ஏன்னா ஐயாவை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், இன்றைக்கு பல்வேறு கிளைகள் அப்படின்னு சொல்கிறது கூட சாதாரணமாக தெரியுது. பல்வேறு நாடுகளிலும் அவர் வந்து அவருடைய புகழ் பரவி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, உலகம் முழுவதும் தெரிகின்ற அந்த சக்தி, கலியுகத்தினுடைய கடவுள் அப்படின்னு சொன்னால் ஐயாவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லுவோம். சில பேர்லாம் இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு கேலியும் கிண்டலும் இப்படிலாம் இருக்கும். அந்த கேலியும் கிண்டலும் கூட நாம் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பேசணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் யாரையும் நான் குறை சொல்லலை. இப்போ நம்முடைய சாமி ஐயா வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சீரடி பாபா, நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக நம்ம கும்பிட்றோம். இப்போ எங்கள் குடும்பத்துலேயும் கூட கும்பிட்றோம், அது ஒரு விஷயம். ஆனால் அவருடைய புகழ் பிரபலமாகிறதுக்கு ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. ஆனால் நம்ம ஐயாவை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த ஒரு 4 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா, உலகமே திருப்பி பார்க்கின்ற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த பலாப்பழத்திற்கு ஈ பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சக்தி இல்லாமல் யாராச்சும் வருவாங்களா? இப்போ காஞ்சிபுரத்திலிருந்து என்னுடைய நண்பர் தலைமை ஆசிரியராக இருக்கிறார், அவர் சொல்கிறாரு, பழனிக்கு வரும்போது என்னை அவசியமாக கணக்கம்பட்டி கூட்டிகிட்டு போங்க, எல்லாரும் சொல்கிறாங்களே. அதுவும் இந்த கலச மீடியாவுடைய வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு எங்கிட்ட கூட கேட்குறாங்க. அது நான் அது நான் ஒரு கருவி, அது கலச மீடியாவும் ஒரு கருவி தான். ஆனால் ஐயாவை பற்றி நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னால் உண்மை செய்திகளை நாங்கள் சொல்லிகிட்ருக்கிறோம். இப்போ சில பேர் கூட ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க மீடியாங்களால், அது ஒரு திறந்த புத்தகம், இட் இஸ் அ ஓப்பன் புக், அது எனிபடி கேன் கிரிட்டிசைஸ், செய்யலாம். ஆனால் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு நியாயமாக இருக்கணும். என்ன, தெய்வங்களை கிரிட்டிசைஸ் பண்ணவே கூடாது, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ முருகனை பற்றி ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, சிவனை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, அம்பாளை பற்றி பேசுகிறாங்கன்னா அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். தெய்வ நிந்தனை அப்படிங்கிறது தெய்வத்துக்கே பிடிக்காதுன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இந்த கம்ப்ளைண்ட்டு நம்ம சொல்லும்போது எங்களுடைய ஆத்மார்த்தமாக இருக்கிற, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற அந்த தோட்டத்தில் ஐயாவை பாதுகாத்து வச்சிருந்த அருமை நண்பர், யாருன்னா எங்கள் குடும்ப நண்பர் மோகன் தான். இப்போ நீங்கள் யாரையும் நீங்கள் வந்து ஒன்றுமே கேட்க வேண்டாம், ஏன்னா அவர் தான் முக்கியம். உங்களுக்கு எந்த செய்தி வேணுனாலும் நீங்கள் உயர்திரு நம்ம மோகன் அவர்களை நீங்கள் கேளுங்க, அவர் சரியான பதில் சொல்வார்.
மற்றவங்களையெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு அவங்க கோபப்படுற அளவுக்கெல்லாம் அவங்க நடந்துக்குவாங்க. அது வேண்டியதில்லை. நீங்கள் ஏதாவது சந்தேகம்னா மோகன் அவர்களை நேரடியாக சந்தித்து கேட்குறது தான் உண்மை. ஆனால் இந்த இடத்துல இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் ஐயாவுனுடைய பிரபலம் அப்படிங்கிறத தான் நாம் நினச்சி பார்க்கணும். இப்போ நம்ம சொல்கிறோம் எங்குமாகி யாதுமாகி அப்படின்னா வியாபித்து இருக்கின்றவர்கள் அப்படின்னு தான் தெய்வங்களை சொல்கிறோம். இப்போ பெருமாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெருமாளை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற கடவுள். சைவத்தில் வைணவத்தில் எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அது எல்லா இடத்திலும் நம்ம சொல்கிற மாதிரி தூணிலும் இருப்பவன் துரும்பிலும் இருப்பவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஏன்னா அந்த கதைகளே அப்படி தான் வருது. பிரகலாதனுடைய கதைகளில் எங்கடா இருக்கா உங்கள் கடவுள் அப்படின்னு கேட்டார். எங்கடா இரணியன் கேட்குறா எங்கடா இருக்கா உங்கள் இறைவன். அப்பா இதா இந்த தூணில் இருக்கிறார் இந்த தூணில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னோடனே இறைவனே பிரகலாதன் எந்த இடத்துல கை காட்டணோன்னா அந்த தூண்லையெல்லாம் போய் மறைஞ்சிக்கிட்டாராம். பாருங்கள், ஒரு பக்தனுக்காக இறைவனே கீழே இறங்கி வந்து அந்த தூண்களில் போய் மறைஞ்சிக்கிட்டே இருந்தாராம். ஏன்னா அவன் ஒருவேளை அந்த தூணை உடைச்சா நான் வரணுமே, பக்தன் சொன்னது உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனே நேரடியாக வந்தாராம். இப்போ ஒரு சிலர் கேட்குறாங்க, என்னங்க கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி இவ்வளோ தூரம் உயர்வாக பேசுகிறீங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் தீந்துருங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். இது நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது எனக்கு. நம்ம பிரச்சனைகளையே ஐயா பைய பைய தான் தீக்க போகிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை, சாலை பிரச்சனை அப்படின்லாம் நம்ம ஒரு திசை திருப்பக்கூடாது. ஐயா அந்த அளவுக்கு கற்ப ஒரு கற்ப தரு அவர். அங்கனை போய் உட்கார்ந்துக்கிட்டு கண்ணாடி செல் கேட்டா எங்கள் வாரியார் சாமி தான் சொல்லுவார். எப்பயே தெய்வங்களெல்லாம் கற்ப தருவப்பாது, கற்பக விருட்சம். அங்கே போய் நீ என்ன வேணும்னு கேளு, உனக்கு வேண்டியதை கேளு, உலகத்துக்கு வேண்டியதை கேளு. அதை விட்டு போட்டு கற்பக விருட்சத்துக்கிட்ட போய் ஒரு கண்ணாடி தூண்டு வேணும்னு சொன்னால் இது எந்த அளவுக்கு நாம் சிந்திக்கிறோங்கிறத நாம் நினச்சி பார்க்கணும். ஆனால் ஐயா ஒரு பெரிய கற்பக விருட்சம். அதனால் அந்த இடத்துல நாம் நல்லது கேட்கணும். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் கேட்டானா கற்பக விருட்சத்துக்கு பக்கத்தில் எனக்கு நிறைய சாப்பாடு வேணும், அந்த ஹோட்டல் இருந்து வரணும், இந்த ஹோட்டல் நல்லா வந்துருச்சு, சாப்பிட்டாரு, தூங்கணுங்க, அவர் கட்டில் வேணும் அப்படின்னாரு, கொடுத்தாச்சு, ஒரு வீடு வேணும்னு கொடுத்தாச்சு, எல்லாம் கேட்டார், தப்பு இல்லை. ஆனால் கடைசியில் அவர் சிந்தனையில் என்ன வந்தது தெரியுங்களா, இப்போ ஒரு புலி வந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். ஆக்சுவலாக புலி வந்தது, என்ன செஞ்சுருக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவனை சாப்பிட்டு போயிடுச்சு. இதுதான் கற்பக விருட்சத்தினுடைய கதை. அதனால் ஐயாகிட்ட நம்ம குதர்க்கமாக ஒன்றும் பேச வேண்டியதில்லை. எங்குமாகி யாதுமாகி நிற்கின்ற மிகப்பெரிய கலியுகத்தினுடைய கடவுள், அந்த கடவுளை போய் நம்ம கேலி பேச வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க, அந்த இந்திராணிங்கிற ஒரு ஒரு பக்தை, அந்த பக்தை வளர்த்துக்கூடிய யாகத்தை பாருங்கள். அந்த யாகம் ஏன் வளர்த்துறாங்க அது நீங்கள் சொல்லுங்கள். ஏன் வளர்த்துறாங்கன்னா அந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடிய காரணம், இந்த உலகம் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும், நான் நல்லா இருந்தால் பத்தாதுங்க, உலகம் முழுசும் நல்லா இருக்கணுங்க, ஐயாவுனுடைய படத்தை வச்சு நான் யாகம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கர்நாடகாவில் போய் அவர் குடியிருக்கிறார்ன்னு நினச்சி பாருங்க, மலேசியாவில் குடியிருக்கிறார். இப்போ ஒரு நண்பர் பேசுகிறார், சரவணன் ஒருத்தர் பேசுகிறார், மலேசியாவில் பேசுகிறார். அங்கே உமா அப்படின்னு ஒருத்தர் அமெரிக்காவிலிருந்து பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு சின்ன படம், ஒரு சின்ன படத்தை வச்சு அவங்க எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க, அத்தனையும் நிறைவேறுதுங்க. அப்படிப்பட்ட கருணை மிக்க தெய்வம், அந்த தெய்வத்தை நாம் கற்பக விருட்சத்தை நாம் நல்லபடியாக வணங்கணும். ஏன்னா அவர் நம்ம இடத்துல சொல்கிறதே நல்லதே நடக்கும், வாழ்க வளமுடன் உயர்வாக, நல்லதே நடக்கும் என்பதுதான் ஐயாவுனுடைய தாரக மந்திரம். அதனால் நீங்கள் குறைகளை பெருசாக எடுத்துக்கூடாது. எந்த ஐயாவை ஜீவசமாதிக்கு முன்னாடி யாரும் அவரை துன்புறுத்தக்கூடாது,
உடம்பு அளவுலேயும் சரி மனசு அளவுலேயும் சரி துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாதுகாவலராக என்னுடைய குடும்ப நண்பர்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, பெருமையை நான் சொல்கிறேன். உயர் திரு மோகன் அவர்கள் இருந்தார். இன்னொன்று, ஜீவசமாதிக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய ஏக்கர், நான் அதை எப்படி கணக்கில் சொல்கிறதுன்னு தெரியல, யாருக்குமே அந்த மனசு வராதுங்க. ஐயாவுடைய அருள் இருக்கிறதுனால தான் அவருடைய சொந்த இடத்தையே தானமாக ஐயாவுக்கு அந்த இடத்துல ஜீவசமாதிக்குன்னு இடம் கொடுத்துருக்கிறார்னா, அவருடைய உயர்வை ஐயாவனுடைய அருளினால் அது செய்யப்பட்டதுங்கும் போது அவர் என்னைக்கு நல்லா இருக்கணும்னு தான் எல்லாரும் வாழ்த்துறாங்க. ஐயாவுக்கு இவ்வளோ தூரம் அவர் பணிவிட செஞ்சிருக்கிறாரு, இவ்வளோ உயர்வுக்கு அவர் தான் காரணமும் போது மோகன் அவர்களை வாழ்த்தாதவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் இந்த மீடியாக்களில் நிறைய மீடியாக்கள் இப்போ ஐயாவை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் அந்த மீடியாக்களில் தவறான செய்திகளைத்தான் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறீங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நான் சொன்ன மாதிரி எங்கள் ஐயா இருக்கார், மோகன் ஐயா இருக்கிறார். நீங்கள் எதாக இருந்தாலும் அங்கே போய் கேட்குறதான் முறை. தேவையில்லாமல் வதந்திகளை நீங்கள் நம்பாதீங்க, வதந்திகளை நீங்கள் பரப்பாதீங்க. ஏன்னா அந்த வதந்திகளை பரப்பிட்டுன்னு வைங்களேன், ஐயாவுனுடைய புகழுக்கு அது எப்படின்னா ஒரு மிகப்பெரிய களங்கமாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன், அந்த சூழ்நிலைகளை நாம் தயவு செய்து உருவாக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் நினைக்கணும். இன்னொன்று, ஏமாந்து போகாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிறது, கோவிச்சுக்காதீங்க, யாருமே கோவிச்சுக்காதீங்க. ஏன்னா இப்போ பழனிமலையில் கூட மைக்கு வச்சு கட்டி வச்சிட்டோம். எப்படி மைக்கு? போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள், நீங்கள் பழனிக்கு வேணால் வந்து பாருங்களேன். நம்பர் கொடுத்துருக்குறோம், போலீஸினுடைய நம்பர் கொடுத்துருக்குறோம், இன்ஸ்பெக்டருடைய நம்பர் கொடுத்துருக்குறோம். அப்புறம் இன்னொன்று, எல்லாருமே அடிக்கடி அதிகாரிகள்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் தயவு செய்து ஐயாவை போய் நல்லா பாருங்கள். எதாக இருந்தால் சந்தேகமாக இருந்தால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி கேளுங்கள். போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள், அதான் என்னுடைய தாழ்மையான ரெக்வஸ்ட்டு. யார் இதனால் வருத்தப்பட்டுக்க வேண்டாம், ஐயாவனுடைய புகழ்தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இந்த பதிவை நான் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். அதனால் யாரும் கோவிச்சுக்காமல் ஐயாவனுடைய புகழை மட்டும் நாம் பரப்புவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கு உதவியாக இருக்கின்ற உயர் திரு மோகன் அவர்களுக்கு நாம் எந்த விதத்திலும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்பதையும் இந்த பதிவில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் சிலதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். அதனால் அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.